புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் பெருவிரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேர்களே, சுவாமிஜியை சந்திப்போம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமஹ. பைரவா, வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வில் மகிழ்ச்சி பங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணகர்ஷ்ண பைரவாய நமக பைரவ ஆசீர்வாதம். சுவாமிஜி, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா திருமண தடை அப்படிங்கிறது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு சுவாமிஜி. இதற்கு கால் பெருவிரல் ரேகை தீர்வை கொடுக்குமா? கண்டிப்பா. அதாவது ஒரு பிரச்சனைங்கிறது தீர்வு தானே ஜோதிடமே. ஒரு பிரச்சனைக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வர்றதுக்கு தான் நம்ம ஜோதிடத்தையும் நம்ம அனலைஸ் பண்ற பாக்குறோம். இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும், இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும், நான் ஏற்கனவே சொன்ன போல ஒரு ரூபாய் காயின் என் நகலம் இருக்கோ அந்த காயின் நகலம் தான் அந்த ரேகைகள் வரும். அதுக்குள்ளே வரக்கூடிய கோடுகள், அந்த கோடுகள்லேயே வந்து கிட்டத்தட்ட 240 வகையான கோடுகள் இருக்குது. அப்போ 240 வகையான கோடுகள் எல்லாத்துக்கும் வருமா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு ஒரு 70 வகையான கோடுகள் வரலாம், எனக்கு ஒரு 60 வகையான கோடுகள் வரலாம். இந்த மாதிரி கோடுகள் வச்சு தான் நம்ம பலன் எடுக்கிறோம். அப்போ ஒரு தடைகள் எதனால் வருது? ஒரு திருமண பந்தம் அப்படிங்கிறது, ஒரு வீட்டுக்கு ஒரு ஆணி வேறுங்கிறது, கல்யாணம் குழந்தை தான் ஒரு ஆணி வேறுன்னு சொல்கிறோம். அபிவிருத்தி ஸ்தானங்கிறது ஆணி வேர் குழந்தை. இப்போ கல்யாணங்கிறது வந்து பாக்கியாதிபதி, கல்யாண திருமணங்கிறது திருமண பாக்கியம் பந்தம்னு சொல்கிறோம். அப்போ ஏன் தடைபடுது அப்படிங்கிறத அந்த கால் ரேகையை பொறுத்த வரைக்கும் அந்த ரேகையில் எடுத்தாவே என்னால் சொல்ல முடியும். அதை நான் அடிக்கடி ஒரு வாரத்தை சொல்லிகிட்டு இருப்பேன், உங்களை பற்றி நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம், உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே ஒரு தடை ஏன்படுது, அதாவது ஒரு தொழிலில் பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது திருமணத்தில் தடைகள் படலாம், ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு தடைப்படலாம். ஒரு சில பேர்த்துக்கு வீடு கட்டணும்னு நினைப்பாங்க, கட்ட முடியாமல் தடைப்படலாம். கையில் காசு இருக்கும் ஆனால் அமையாது, அவங்க நினச்ச மாதிரி ஒரு இடம் அமையாது, ஒரு நினச்ச மாதிரி ஒரு கட்டுமான பணிகள் அமைஞ்சு வராது. அது மாதிரி இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் ஏன் திருமணம் தடைபடுது? அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அமைப்புகள் எப்படி இருக்குது, அந்த கோடுகள்லேயே நம்மளால் பலமாக பலவீனமாக எப்படி இருக்குங்கிறத தெளிவுபடுத்த முடியும். இந்த கால் ரேகையை பொறுத்த வரைக்கும் நம்ம உடலிருந்து வரக்கூடிய அங்கேருந்து அந்த கால் ரேகை. இந்த கால் ரேகையை வச்சோம்னா மனிதனுடைய லைஃப் என்ன நடந்துச்சு, என்ன நடக்கப்போகுது, எதனால் திருமணம் தடைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது, அந்த தடைக்கு தீர்வு என்ன, அது பரிகாரங்கள். அதாவது எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க, என்ன பரிகாரம் பண்ணுறது எங்களுக்கு திருமணம் தடைப்பட்டுட்டு இருக்குன்னு சொல்லி ஃபோனில் கேட்குற போது கேட்பாங்க. நான் எல்லாத்துக்கும் என்ன கைட் பண்ணிகிட்ருக்கேன்னா, ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனையில் தெரிஞ்சு எதனால் நமக்கு தடைகள் வருது, அது திருமணமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் தடைப்பட்டு வர்றதுக்கு, அப்போ அந்த தடைக்கு என்ன நம்ம தீர்வு பண்ணணுங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு, என்ன கிரக பலமாக இருக்கா அல்லது வம்சத்தில் தோஷங்கள் இருக்கா, இது மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணி தீர்வெடுத்தீங்கன்னா தான் சரியாமையும். பொதுவாக ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு காமனான ஒரு விஷயம், பெண்கள் திருமணம் தடைபடுறதுக்கு துர்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுறது, விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷமான விஷயம். அப்போ விளக்கு ஏற்றணும்னா நமக்கு நடந்துருமா, நடந்துருங்கிற நம்பிக்கை, நம்ம பலத்தை உருவாக்குறோம். ஒரு தெய்வ சக்திங்கிறது என்ன, நமக்கு பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணுறதுங்கிறது என்ன, தெய்வ சக்தியை நம்ம வாங்குகிறோம், ஆசீர்வாதங்கிற பிளஸ்ஸிங், ஒரு ஹீலிங். அது மாதிரி துர்கை அம்மனுக்கு வந்து நம்ம விளக்கு ஏற்றுற போது ஒரு பலம் கிடைக்கும், தடைகள் உடையும். அப்போது இது ஏத்தியும் விளக்குகள் ஏத்தியும் சரியாக வரல அப்படிங்கிற பட்சத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது கிரகத்தில் ஏதாவது பலம் இழந்திருக்கா, வம்சத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா. ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்கன்னா கிரகங்கிறது 9 நவகிரகம் தான் நம்மளை இயக்கக்கூடியதுங்க. 9 நவகிரகத்தில் 5 கிரகம் சரியாக இருக்கணும், மினிமம் 5 நாள் சரியாக இருக்கணும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா 4 இழந்திருப்பாங்க, 5 இழந்திருப்பாங்க. முக்கியமாக இருக்கக்கூடிய குரு, புதன், சுக்கரன் இதெல்லாமே இழந்தாங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இது மாதிரி கிரகத்தை பலப்படுத்திட்டோம் அப்படின்னா எல்லாமே சரியாக இருக்கும். கிரகம்தான் பலம் குறைவா அல்லது வம்சத்தில் ஏதாவது பிரச்சனைன்னு பார்த்து அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தீர்வு எடுத்தோம்னா எல்லாத்துக்கும் வெற்றி தான். சமஜி, நீங்க பேசும்போது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கிரகத்தை வந்து நல்லா பலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்க, அது எப்படி சமஜி பண்றது? அதாவது ரெண்டு விதம் இருக்குங்க. நமக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் இருந்து டக்குன்னு வெளியில வந்துட்டோம் அப்படின்னம்னா அது இயற்கையா நம்ம வரக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு பிரச்சனைகள் வந்து தொடர்ச்சி ஆகிக்கிட்டு இருக்கு, முடிவே இல்லாம இருக்கு, தீர்வே இல்லாம இருக்கு, முற்றுப்புள்ளியே ஆகாமல் இருக்குது அப்படின்னா நம்ம ஜாதக ரீதியாக கிரக ரீதியாக அனலைஸ் பண்ணி தீர்வு எடுத்துக்கிறது நல்லது. கிரகங்கிறது அங்கே தான் நம்ம யோசிக்கணும். எப்பவுமே குரு பார்வை கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. குருஸ்தானத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தியும் பலம் உண்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு குரு வேணும். நமக்கு ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தால் கூட தொழிலுக்கு முன்னாடி ஒரு குரு வேணும். ஒரு படிப்பு ஒரு குழந்தைகளுக்கு கூட வாத்தியார் குரு, ஒரு மனைவிக்கு கணவன் குரு, இது மாதிரி ஒரு குழந்தைக்கு தாய் தந்தை குரு. குருஸ்தானம் பலமாக இருக்கணும், பேசிக் அது ஒன்று தான். அப்போ இதிலிருந்து நம்ம எந்தெந்த மாதிரி நம்ம தடையில்லாமல் நம்ம வாழ்க்கையை ஓட்டுறோம்,
அதுக்கு தீர்வு என்ன? கிரகத்தை ஏன் நம்ம பலமாக வச்சுக்கணும் அப்படின்னா, எப்பவுமே ஒரு ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஒரு சும்மா அப்படியே ஒரு ஃபோனை பண்ணுவாங்க, அப்படியே ஒரு வேலையை முடிச்சு அப்படி போயிட்டே இருப்பாங்க. அதே வேலைக்கு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கே தான் நம்ம தடைபடுறோம். அப்போ தான் நம்ம கிரகத்தை நம்ம அனலைஸ் பண்ணோம். அப்போ அந்த கிரகத்தை அனலைஸ் பண்ணி அதுக்கு தீர்வு எடுக்கணும் அப்படின்னா, பேசிக்காகவே எல்லாருமே எல்லாத்துக்கும் சொல்கிறது, வார வாரம் நவ கிரகத்துக்கு தீபம் போட்டுக்கிட்டே வாங்க. ஒன்று, இந்த நவ கிரகத்துக்கு தீபம் போடுற போது நமக்கு பலம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு பிரச்சனைகள் வந்து நம்ம வளர்ந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஜாதக ரீதியாக அனலைஸ் பண்ணி அதுக்கு தீர்வு எடுத்துக்கோங்க. எந்தெந்த கிரகம் பலம் இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் பலம் இழந்திருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி அது சில பரிகாரங்களோ அல்லது கோயிலில் பரிகாரங்களாம், கோயில் நான் சொல்கிறது வழிபாடுகளோ அல்லது சில ஹோமங்களோ அந்த மாதிரி பண்ணி ஸ்ட்ராங் பண்ணிட்டு அப்படின்னா கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சமஜி. இப்போ வந்து தீபம் போடணும் அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. எதில் போடணும், எந்த கலர் திரி, எந்த எண்ணெய், எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன், இதற்கு ஒரு தீர்வு கொடுங்க. இல்லை, நான் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறது, கோயிலுக்கு போகிறக்கு நேரங்களும் பார்க்க வேண்டாம். ஒன்று, கடவுளை தரிசனம் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம மனவேதனைகள் இருந்து இப்போ நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணும், கையெடுத்து கடவுளே அப்படின்னு சொல்லி நம்ம பைரவா, நான் பைரவான்னு சொல்கிற மாதிரி, அது ஒருத்தருக்கு முருகனை பிடிச்சிருக்கலாம், ஒருத்தருக்கு ஐயப்பனை பிடிச்சிருக்கலாம், பெருமாளை பிடிச்சிருக்கலாம், இது மாதிரி கடவுளுக்கு நேரங்களை பார்க்க தேவையில்லை. நம்பர் ஒன். நம்பர் டூ, இந்த எண்ணெயில் போடணும் கடவுள் கேட்கல, நம்மளை நம்ம வச்சுக்கிட்டோம். அது நேரம் காலங்கிறது கிடையாது, இந்த திரியில் போடணுங்கிறது கிடையாது. உங்களால் முடிஞ்ச ஒரு ஒரு ரூபாய்க்கு ஒரு சூடத்தை வாங்கி பற்றி வைங்க, தப்பில்லை. உங்களால் முடிஞ்ச ஒரு எண்ணெய், ஏதாவது ஒரு எண்ணெய், அஞ்சு எண்ணெய் கலந்து தான் ஏற்றணுங்கிறது கிடையாது. அது நம்ம மக்கள் பழகிட்டோம். நம்ம இது அது அது வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயம். ஒரு அஞ்சு எண்ணெய் கலந்தோம்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணால் நம்ம ஒரே இதில் போட்டலாமான்னு, அது தவறும் கிடையாது. பட் எல்லாத்தினாலே அது முடியாதுங்கிற பட்சத்திலும் கிடையாது, முடியும். இன்றைக்கி ஒரு 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 ஃபைவ் ருபீஸ்க்கு ஒரு எண்ணெய் வாங்குறது முடியும். இந்த எண்ணெயில் தான் போடணும், அந்த எண்ணெயில் தான் போடணும், யாரும் கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். உங்களால் முடிஞ்சது வழிபாடு ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். ஒரு பூஜைகள் பண்ணுறீங்களா, சுவாமிக்கு ஒரு மாலை சாத்துறீங்களா, அந்த மாலை குறையில்லாமல் சாத்துங்க. ஒரு விளக்கேற்றுறீங்களா, அது குறையில்லாமல் ஏற்றுங்க. இத்தனை எண்ணெயில் போட்டு ஏற்றணும், எலுமிச்சம்பளை, அதெல்லாம் நீங்கள் மனசில் எடுத்துக்க வேண்டாம். போய் நின்று நீங்கள் பத்து நிமிஷம் சாமி கும்பிட்றீங்களா, ஒரு நிமிஷம் கும்பிட்றீங்களா, வீட்டில் காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஒரு விளக்கேற்றிட்டு கம்பல்சரி எல்லாத்துக்கும் வீட்டில் விளக்கேற்றுங்க. ஏன்னா மிகப்பெரிய சக்தி வந்து ஜோதிக்கு உண்டு. ஜோதி வந்து ஒரு விளக்கு ஜோதி அப்படின்னா எல்லாத்தையும் ஈர்த்து, எந்த சக்தியாக இருந்தாலும் ஈர்த்து அந்த இடத்தையும் கொண்டுட்டு வரக்கு ஜோதி உண்டு. சாமி படமே வைக்க வேண்டாங்க, ஒரு விளக்கு மட்டும் ஒரு பற்றி வச்சுட்டு நீங்கள் எந்த தெய்வத்தை மனசில் நினைக்கிறோ அந்த தெய்வத்தை மனசில் ஆவாகனம் பண்ணி ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி சாமி கும்பிடுங்க. காலப்போக்கில் அது சுவாமியாக, அந்த விளக்கு ஜோதியாக, அந்த ஜோதிக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. கண்டிப்பாக இந்த எண்ணெய் அந்த எண்ணெய்னு பார்க்க வேண்டாம். விளக்குங்கிறத ஏற்றுறது, வீட்டிலனால விளக்கு ஏற்றிட்டு தரிசனம் தரமைங்க எல்லாத்துக்கும். அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஊத்துற எண்ணெயை நம்ப, அதை உள்ள இருக்கிற உன்னைய நம்பு அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. சுவாமிஜி, எங்கே தேடுவேன்னு எல்லாரும் தேடி ஓடுற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, மூன்று எழுத்து சொல் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை நாங்கள் எங்கே போய் தேடுறது? எப்பவே பணங்கிறது ஒரு இருப்புங்க. ஒரு காலகட்டத்துக்கு நீங்கள் ஒரு லட்சம் சேர்த்துறது கஷ்டம். அந்த ஒரு லட்சம் சேர்ந்துருச்சு அப்படின்னா ஒரு லட்சம் சேர்த்திட்டுங்கிற மனம் வந்துடும். அடுத்தது நம்ம வந்து பத்து லட்சத்துக்கு டார்கெட் வைப்போம். இப்போ நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுக்கிரனும் லக்ஷ்மி ஸ்ட்ராங்காக இருந்தால், சுக்கிரனும் லக்ஷ்மி ஸ்ட்ராங்காக இருந்தால், லக்ஷ்மி ஸ்ட்ராங்காக இருந்தால் வந்த காசு தங்கும், சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருந்தால் வரக்க ஆரம்பிச்சிடும். அதான் கூரை பிச்சுட்டு கொட்டுவான், சுக்கிரன் தலைக்கு மேலே உட்காந்துருக்கான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பணம் நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்கள் இடமா ஆகிப்போச்சு. பணத்தை நம்ம தேடி போகிற காலம் ஓட வேண்டிய சூழ்நிலைகள் வந்துருச்சு. ஏன்னா இன்றைக்கி காலங்கள் அவ்வளோ வேகமாக போக ஆரம்பிச்சிருச்சு. எப்பவுமே ஒரு ஒரு சேமிப்புங்கிறது, ஒரு பணங்கிறது ஒரு தெய்வமாக, லக்ஷ்மியை நம்ம மதிக்க ஆரம்பித்தோம்னா நம்ம பணம் தங்க ஆரம்பிக்கும். அந்த லக்ஷ்மி உள்ளே கொண்டுட்டு வரக்கு ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 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 40 வயதுக்குள்ளே 4 தொழில் பண்ணிடுவாங்க. 4 தொழிலையும் கோடிங்கிட்ட லாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்பா ஜெயிச்சிருப்பார், மகன் தோற்றுருவார். அப்பா ரொம்ப கீழ் இருப்பார், மகன் ரொம்ப சின்ன வயசுலேயே மேலே போயிடுவார். அது வந்து கடவுளினுடைய அனுகிரகத்தால் ஒரு ஜாதகத்தினுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தீர்வெடுத்து பணத்தை தேடி ஓடுங்க, தப்பே இல்லை. அந்த பணம் நம்மளை ஈர்க்கக்கூடிய சக்தியை நம்ம உருவாக்கிக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு க்ரியேட்டிவ் தாங்க, எல்லாத்துக்கும் ஒரு பிளான் தாங்க, எல்லாத்துக்கும் ஒரு உழைப்பு தாங்க. இது கடவுளுடைய அனுகிரகம். உழைப்புங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் உழைப்புங்கிறது ஒரு 60% உழைப்பு வேணும் கண்டிப்பாக. உழைப்பு இல்லாமல் எதுவுமே நடந்துடாது. 40% அதிர்ஷ்டம் தெய்வம் சக்தி. இது எல்லாமே ஒன்று சேர்த்திக்கிறது தான், ஒரு பலம் தானே. இப்போ நம்ம 100 கிலோ வெயிட்டு தூக்குறோம் அப்படின்னா நம்மளால் தூக்க முடியல, இன்னொருத்தர் கையில் சப்போர்ட் பண்ணாங்கன்னு ஒரு பலம். அந்த மாதிரி தெய்வத்தினுடைய பலம், நல்ல எண்ணத்தையும் நம்ம பாசிட்டிவ் தாட் கொடுக்கக்கூடியதான் கிரகத்தினுடைய பலம். இந்த கிரகத்தை பலமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே, இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், இப்போ இவ்வளோ நாளில் நீங்கள் இழந்திருக்கீங்களான்னு கேட்பேன்.
ஒரு 3 வருஷத்துக்குள்ளே மட்டும் ரொம்ப டாப்பில் இருந்து கீழே வந்துட்டிங்களா ஃபினான்ஷியல் ரீதியான்னு கேட்கும்போது சாக்காயிடுவாங்க. என்ன சமயம் இந்த எப்படி இதை சொல்ல முடியும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த ரேகி கால் ரேகி பொறுத்த வரைக்கும் அந்த கோடுகள், அந்த கோடுகளை வச்சோம்னாவே நிலை என்னங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லணும். ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிலை தெரிஞ்சுக்கணும். அந்த நிலையில் வச்சு தான் ஜாதகம், ஜாதகத்தை வச்சு தான் மனிதனுடைய வாழ்க்கையை அடியெடுத்து வைக்கக்கூடிய நிலை. அதிலிருந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறக்கு என்ன விளைங்கிறது, பணம் ஈர்ப்புங்கிறது கிரகம் ப்ளஸ் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை பற்றி பேசிட்டு போனால் நிறைய பேசிகிட்டே போகலாம். அந்த நட்சத்திரங்கிறது பலவீனம் இருக்குதா பலம் ஆக்கிறதுக்கு ஜொலிப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க. வானத்து கழக நட்சத்திரம் இது மாதிரி உருவாக்கக்கூடிய சக்தியும் வழிபாடுகள் தான். சுவாமிஜி, மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உன்னதமான நோக்கோட நீங்க பண்ணிட்டு இருக்கிறது தான் பைரவா ஃபவுண்டேஷன், பைரவா ஹெல்த் கேர். அதனை குறித்த விளக்கங்கள் எங்களுக்காக சொல்லுங்க சுவாமிஜி. ரொம்ப சந்தோஷம். இந்த பைரவா ஃபவுண்டேஷன்ங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்னுடைய 23வது வயதில் ஆரம்பித்த, இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 வருடங்கள் டச் ஆக போகுது. ரொம்ப ஏராளமான பணிகள், ஒரு சந்தோஷமாக ஒரு மனசுக்கு, ஒரு யாருக்குமே நெருடுகள் இல்லாமல் இன்னைக்கு நிறைய குழந்தைகளை படிக்க வச்சிட்ருக்கேன், நிறையா ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட் அப்படின்னா எங்கிட்ட கிட்டத்தட்ட 3 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ரொம்ப கொடிய நோயாக நினைக்கக்கூடியது கேன்சர் கிட்னி. இதுக்கு வந்து ஆயுர்வேத சித்தாவில் டாக்டர்ஸ் 4 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள வந்து டாக்டர்ஸ் நிறையா வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் எங்கிட்ட வந்து மருந்து வாங்கிட்டு பிளஸ்ஸிங் ஹீலிங் நான் பண்ணுறேன். ரொம்ப அதாவது சிலதெல்லாம் ஆம்புலன்ஸில் வச்சு கொண்டு வருவாங்க, ஒரு ப்ரீத் மட்டும் போயிட்டுருக்கு, ஏதோ சுவாமிகிட்ட ஒரு பிளஸ்ஸிங் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது அந்த மெடிசன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, நானும் ஹீல் பண்ணுறேன், ஒரு மனசுக்கு ஒரு திடம் கொடுக்குறேன். சாப்பிடவே முடியாமல் ஒரு லிக்விடாக தண்ணி ஆகாதாரமாக குடிச்சிட்டு இருந்தோம், சாப்பிட வைக்கிறோம். வைக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி, உடம்புக்கு எனர்ஜி, மனதுக்கு நான் எனர்ஜி, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய வார்த்தைகளாலும் என்னுடைய ஹீலிங்காலும் என்னுடைய ஆசீர்வாதத்தாலும் நடக்குது. 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்தில் எந்திரிச்சு நடந்துடுறாங்க அந்த கேன்சர் பேஷண்ட்ஸ். இதெல்லாமே அவங்க கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். அதுதான் பைரவா ஃபவுண்டேஷன், பைரவா ஹெல்த் கேருங்கிறது. நீங்கள் பைரவா ஃபவுண்டேஷன் வெப்சைட்டை பார்த்தாவே தெரியும், www.bairavafoundation.org. ஏராளமான பணிகள் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி என்னுடைய வில்லேஜில் ரூரல் டெவலப்மெண்ட் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சது பண்ணிகிட்ருக்கேன். இந்த பைரவா ஃபவுண்டேஷனுங்கிறது முழுக்க முழுக்க மக்களுடைய சேவைக்காக இதை ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தேன். ரொம்ப கடவுள் புண்ணியத்தில் நல்ல விதமாக போயிட்டுருக்கு. கடவுளுடைய அருளால் உங்களை மாதிரி வந்து பார்க்குறவங்களுடைய ஆதரவால் எல்லாருமே நான் என் கை ஒருத்த என்னால் எதுவும் பண்ண முடியாது. வர்றாங்க பார்க்குறாங்க, அது கொடுக்கறத கூட நான் அப்படியே ட்ரஸ்ட்டில் போட்டுறேன். அது ரொம்ப அற்புதமாக வளர்ந்துட்டுருக்கு, இன்னும் பெரிய வளர்ச்சியில் போகும்னு நம்புகிறேன் உங்களுடைய ஆதரவால். கண்ணனுக்கு குசேலன் கொடுத்து அவள் மாதிரி நாங்களும் உங்க கூட இணைந்துக்கணும்னா என்ன சுவாமிஜி பண்ணணும்? இணைந்துக்கிறது ஒன்றும் இல்லைங்க, இதில் நிறைய அன்னதானங்கள் கொடுத்துட்டு இருக்கங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 200-300 பேர் அன்னதானங்கள் போயிட்டுருக்கு, ஒரு மத்தியான ஒரு விதம். இணைஞ்சிக்கிறதுங்கிறது ஒன்றும் இல்லை. பைரவ் ஃபவுண்டேஷனு வாங்க வந்து சேர்ந்து நம்ம உங்களால் முடிஞ்ச, அதாவது ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா திருமண நாளுக்கு நீங்கள் குழந்தைகளுக்கு சேர்த்திக்கிங்க சாமின்னு ஏதாவது ஒரு டொனேட் பண்ணுவாங்க. அல்லது வந்து பிறந்த நாளாக இருக்கலாம், திருமண நாளாக இருக்கலாம், அல்லது வீட்டில் ஒரு குழந்தைகளுக்கு பிறந்த நாளாக இருக்கலாம், அன்னதானத்துக்கு சேர்த்திக்குன்னு சொல்லுவாங்க, அல்லது கோயிலுக்கு சேர்த்திக்குன்னு சொல்லி ஒரு டொனேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய விருப்பம், ஏதாவது நம்ம சம்பாதிக்கிறதுல வந்து 100 ரூபா சம்பாரித்து ஒரு 10 ரூபா அன்னதானம் பண்ணுவோமே. நான் எல்லாம் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறக்கு எனக்கு உரிமை கிடையாது. ஒரு 10 ரூபா ஒரு தானம் பண்ணுவோமே. ஏதாவது ஒரு வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் வந்து ஒரு 10 பேர்த்துக்கு சாதம் கொடுப்போமே. மிகப்பெரிய ஆகாரமே வந்து வயிறு தான், வயிறு நிறைஞ்சாவே அது ஒரு மிகப்பெரிய புண்ணியன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களால் முடிஞ்சதை உதவி பண்ணுங்கள், வாங்க இணைந்து செய்வோம். பைரவருடைய அருளால், பைரவருடைய ஆசீர்வாதத்தால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு சக்தி உண்டு. இந்த உலகத்தில் பிறந்தவன் யாருமே தோல்வியான மனிதன் கிடையாது. நம்மளுடைய சூழ்நிலைகள், நம்மளுடைய கிரகநிலைகள் தோல்வி இல்லை, நம்ம இருந்துகிட்ருக்கோம். யாருமே எனர்ஜி மட்டும் எப்போ விட்டுற வேண்டாம், எப்பவுமே ஒரு பூஸ்ட் இருக்கணும், ஒரு எனர்ஜி இருக்கணும், ஒரு பிரைட் இருக்கணும். அந்த பிரைட்டுங்கிறத நாம் உருவாக்கி கூட அந்த பிரைட்டு, அந்த பிரைட்டில் மட்டும் பின் வாங்கிடாதீங்க யாரும். எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் தாட்லேயே இருங்க, நெகட்டிவ்ங்கிறத எதிர்கொள்ளுங்க. வாழ்க்கையை எல்லாமே நிகழ்த்த முடியும் இந்த உலகத்தில், எல்லாமே இந்த உலகத்தில் சாத்தியம். எதுவுமே எல்லாரும் பிறக்கிற போது யாரும் கொண்டுட்டு வர்றதில்லை, போகிற போது யாரும் கொண்டுட்டு போகிறதில்ல. வாழக்கூடிய காலம் கீழிருந்து மேலே வரைக்கும் இந்த கேப்பில் தான் நம்ம ஃபைட் பண்ணுறோம், போராடுறோம், சண்டை கட்டுறோம், எல்லாமே இருக்கும். விட்டு கொடுத்து போகணும், எதிர்நோக்கணும், இந்த 2 தான் என் பாயிண்ட்டு. அதனால் ஜெயிக்க முடியும். பைரவ் ஃபவுண்டேஷனுங்கிறது என்னுடைய 23வது வயதில் ஆரம்பிக்கிற போது ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி ஆலமரம் மாதிரி விளர்ந்து விரிஞ்சு நிற்குது அப்படின்னா அது பைரவருடைய அருள் தான். நிச்சயமா சுவாமிஜி, ஏற்றத்தாழ்வுன்னு வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டேதான் இருக்குது, ஆனா அதுல தான் சரித்திரங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. சுவாமிஜி, அடுத்ததாக ஏசியாஸ் பிகஸ்ட் 33 அடி உயர பிரம்மாண்டமான பைரவர் திருக்கோவில் திரு உருவ சிலை, அதனை குறித்து சொல்லுங்க. ரொம்ப அற்புதமான வேலைப்பாடுகளோட, ரொம்ப அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளோட, ரொம்ப ஒரு தாமரை, அடிக்கடி நான் தாமரை முக்குன்னு சொல்லுவேன். அந்த தாமரை முக்கு தான் வந்து ஒரு குளத்துக்கு வந்து தாமரை மொக்கு உள்ளே இருக்கிற போது அந்த குளத்துக்குள்ளே இருக்கிற போது அந்த தாமரை மொக்கு வெளியே தெரியாது.
அந்த தாமரை வெடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குளத்துக்கே ஒரு அழகாயிடும். அது மாதிரி நான் சின்ன ஒரு விஷயமா ஆரம்பித்தேன். இன்றைக்கி பிரம்மாண்டமாக விரிஞ்சு கிட்டத்தட்ட பைரவா அப்படிங்கிறது எல்லாமே ராஜகோபுரத்துக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா 33 feet பிறந்த மேனியில் 33 feet ரொம்ப அற்புதமான வேலைகள் முடிஞ்சிருச்சது. 125 feet நீள மண்டபம். எல்லா பத்திரிகையில் எழுதுகிற போது இப்போ நீங்கள் சொன்னது ஏசிய பிக்கெஸ்ட் பைரவா, மிக பிரம்மாண்டமான இந்தியாவிலே பைரவ ஆலயம்தான் எழுதுகிறாங்க சில பத்திரிகையில் எழுதுகிற போது, சில மீடியாவில் நியூஸ் ஆகுது கோயிலை பற்றி. அதுபோல் ஆரம்பித்த கோவில் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக வந்துகிட்டு இருக்கு, வளர்ந்துட்டுருக்கு. உங்களுடைய ஆதரவால் கூடிய விரைவில் முடிப்பும் நம்பிக்கை இருக்குது. நிச்சயமா சுவாமிஜி. அடுத்ததாக எல்லாருடைய வாழ்க்கையிலேயே ஒளியேற்றக்கூடிய மண் விளக்கு பூஜை, அதனை குறித்து சொல்லுங்க. அடிக்கடி நான் சொல்லிட்டு இருப்பேன் ஜோதிங்கிறது அப்படிங்கிற, ஜோதிங்கிறது ஒரு விளக்கு. மண் விளக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன், நம்ம பைரவா பீடத்தில் யூடியூப் பைரவா பீடம்னு யூடியூப் படிச்சிங்கனாவே தெரியும். வார வாரம் செவ்வாய்க்கிழமை நான் சொல்கிற விஷயமே நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க, அதாவது அவங்கவுங்க டைம். இப்போ அப்ராட்லேருந்து ஒரு சில பேர்லாம் கேட்குறாங்க எங்கள் டைம் வந்து டிஃப்ரென்ஸ் வருது, உங்கள் டைம் 5:30 வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம பொழுது இறங்குறதும் பொழுது சாயிரம் தான் கணக்கு நம்ம வைக்கணும். உங்கள் டைமுக்கு 5:30 வச்சுக்கோங்க. அப்ராட் பீப்புளுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு விளக்கு ஒன்று பொறுத்துங்க. பொறுத்திட்டு கண்ணை மூடிட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய், இந்த ஜபத்தை இந்த மந்திரத்தை 1008 times ஜபம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீக் ஒன்றுமே தெரியாதுங்க உங்களை. நீங்கள் செட் பண்ணுறதே முதல் வாரம் சிரமமாக இருக்கும், ரெண்டாவது வாரம் ஒரு நிலையாக இருக்கும், எப்படி ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணுவோம். தேர்டு மூணாவது வாரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமலே ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்குது. ஃபோர்த்து வீக்கிலிருந்து நீங்கள் பண்ணணும்னு பண்ண முடியாமல் நினச்சா கூட அந்த டைம் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த ஈர்ப்பு வந்துடும். ரொம்ப அற்புதமான காட்சியை கொடுப்போம் பைரவர். 9 weeks முடிச்சுட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அத்தனை பேர் எனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் வந்து 15 weeks பண்ணிட்டோம், 3 months பண்ணிகிட்டு இருக்கோம், என் பொண்ணுக்கு ரொம்ப திருமணம் தடப்பட்டு, இது மாதிரி ஒரு சக்தி உருவாக்கக்கூடியது கண்டிப்பாக இந்த மண்விளக்கு பூஜை. இந்த மந்திர சாதாரண மந்திரங்கள் கிடையாது, தொடர்ந்து பண்ணுங்கள், பைரவருடைய அருள் கிடைக்கட்டும். பைரவாபீட யூடியூப்பில் நீங்கள் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் பண்ணலாம், நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பைரவா பீடத்தை பார்த்தீங்கன்னாவே நாங்கள் லைவ் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த மண் விளக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கிறது பைரவுக்கு முன்னாடி உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கிறது பண்ணுங்கள், பண்ணணும் உணரணும். இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னே சொல்லணும் சுவாமிஜி. நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பங்கிட்டீங்க. மிக்க நன்றி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமக. பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். பைரவாய நமக. பைரவாச்சரணம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.